கடாயை வச்சு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிந்தவுடன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி போட்டு நன்றாக வதக்கவும் வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும் ஒரு ஸ்பூன் மிளகு பத்து பல் பூண்டு போட்டு அரைச்சி அந்த விழுதையும் முதல்ல சேர்க்கணும் கரைச்ச குழம்பு எடுத்து கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கவும் குழம்பு நன்றாக கொதித்தவுடன் மீன் துண்டுகளை போடவும் மீன் நன்றாக வெந்தவுடன் எடுத்து பரிமாறவும் சுவையான காரப்பொடி மீன் குழம்பு தயார்